வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் அப் இன் தி ஏர் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். 2009 வெளியான இந்த ஹாலிவுட் திரைப்படம் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் மிக அற்புதமான உணர்வுகளையும் ஏற்படுத்தியிருந்தது என்றால் அது மிக இல்லை. அப் இன் தி ஏர் அதில் வந்து ஜார்ஜ் க்ளூனி ரயன் கதாபாத்திரத்தில் ரொம்ப அற்புதமாக கலைக்கிருப்பார். ஜார்ஜ் க்ளூனி பற்றி நம்ம கொஞ்சம் பேசி ஆகணும். அதாவது ஓஷன் 11 இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து ஜார்ஜ் க்ளூனியிலேருந்து அந்த படம் ஓப்பன் ஆகும். அந்த படம் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலே நீங்கள் வந்து ஜார்ஜ் க்ளூனி வந்து நீங்கள் ஆம்பளையாரெலாம் லவ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அந்த படம் அவ்வளோ ஒரு தடிப்பும் ஒரு சிரிப்புமோட அவ்வளோ ஒரு மேன்லினஸோட அதை வந்து அணுகிற ஜார்ஜ் க்ளூனியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து அவரை வந்து காதலிப்பீங்க. இப்போ வந்து ஜார்ஜ் க்ளூனிக்கு வந்து 54 ஆகுது. அவர் வந்து இப்போ கூட சமீபத்தில் வந்து அவர் இன்னொரு மனைவி திருமணம் செஞ்சுக்கிட்டார். இஸ்ரேல் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட்டு ஏதோ சம்திங்லாம் ஏதோ வந்து நமக்கு தேவையில்லை திருமணம் செஞ்சுக்கிட்டார். 54 ஜார்ஜ் க்ளூனி இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதை விட அவர் நடித்த பீஸ் மேக்கர் படம் ஃபண்டாஸ்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் இந்த படம் பீஸ் மேக்கர். அதில் வந்து நிக்கோல் கிட்மேன் இவங்களும் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பக்காவாக இருக்கும். அப்படி ஆனால் ஒரு மிக அழகான அற்புதமான ஒரு கலைஞன். அதாவது டைம் மேகசின் வந்து தேர்ந்தெடுத்த 100 மனிதர்களை வந்து த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் இன் த வேர்ல்டு அதில் வந்து ஜார்ஜ் க்ளூனியும் ஒருவர் அப்படின்னா பார்த்துக்காங்களா அந்த ஆளுடைய அந்த கெத்தை. அப்படியான மனிதர் நடித்த படம் தான் அப் இன் தி ஏர். இந்த திரைப்படத்தில் வந்து ரயன் கதாபாத்திரம் அவர் நடிக்கிறாரு ஜார்ஜ் க்ளூனி. அவர் வந்து என்னென்னா ரெசெஷன் டைம் அதாவது வேலையை விட்டு தூக்குறாங்களே ஒரு ஒரு கம்பெனிலையும் உலகத்தில் இருக்கிற நிறைய கம்பெனிகள் வந்து வேலையை விட்டு தூக்குதுன்னா அந்த கம்பெனியை வந்து அவங்கள வந்து போய் தூக்க அதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு ஆளை ஹையர் பண்ணுது. அது எப்படின்னா இவர் போய் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து ஏன்னா 20 ஒருத்தர் வேலை செஞ்சுருப்பான் 14 வேலை செஞ்சுருப்பான் அந்த கம்பெனியே கதின்னு நாய் மாதிரி உழைச்சிருப்பான். ஆனாலும் கம்பெனியில் வந்து திடீர்னு ஒரு மிஷின்ஸ் ஒரு 20 இறக்கிட்டாங்க ஒரு 100 லேபருக்கு வந்து வேலை இல்லைன்னா அவங்கள அப்படியே அனுப்பிச்சிட முடியாது. அப்படியே போய் கம்பெனி ஓனரே போய் சொல்லிட்டாருனாலோ இல்லை கம்பெனி அச்சார் சொன்னாலும் பிச்சு பேரது யோ என் தப்பு என்ன கண்ட நான் என்ன தப்பு பண்ண சொல்லு அப்படின்னு சண்டை கொடுத்துருவான். ஸோ அதனால் ஒரு ஆளை ரெடி பண்ணி அவர் வந்து முதல்ல வந்து பேசி கரெக்டாக எல்லாம் பண்ண ஆனாலும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேலை இருக்காது உனக்கு அப்படின்னு சொல்லுவார். ஏன் கதறவனுக்கு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மட்டும் வாழ்க்கை கிடையாது நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பர்சனை வந்து திசை திருப்பி விடுறது தான் ஜார்ஜ் க்ளூனியுடைய வேலை. அது வந்து உலகம் ஃபுல்லும் வந்து அவர் பறந்துகிட்டு இருப்பார். அவர் பறக்கிறதுக்காக அவர் வந்து அவருடைய பேக்பேக் அவருடைய சின்ன பொட்டியில் அவர் வந்து அவசரமாக போகிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ திங்ஸ்லாம் வந்து கொச கொசம்லாம் எடுத்துக்காமல் ரொம்ப லைட்டட் வெயிட்டடாக இருக்கிற சின்ன கொஞ்சம் சட்டை தேவையான பொருட்கள் மட்டும் வச்சுட்டு ஒரு சின்ன பேக் வச்சுக்கிட்டு ரவுண்ட் த கிளாக் வந்து திடீர்னு பார்த்தா இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் இருப்பார் நாளைக்கு பார்த்தா ரஷ்யாவில் இருப்பார் இன்றைக்கி பார்த்தா இதில் இருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து உலகம் சுற்றும் ஒரு வாலிபனாகும் இந்த மாதிரி வேலை. ஓ கூப்பிட்ற கம்பெனிலாம் போய் போய் அங்கே வேலையை விட்டு ஆளை விட்டு அனுப்பணும் இதுதான் அவருடைய வேலை. அதில் வந்து அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து கம்பெனியில் எடுக்கிறாங்க. திடீர்னு வந்து ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க வாயா அப்படின்வாங்க. இவர் ஊர் சுற்றினோர் வந்துடுவார். என்னென்னு பார்த்தா அது ஒரு சின்ன பொண்ணு எடுத்து வச்சுருப்பாங்க. அது வந்து சொல்லும் பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போய் போயெல்லாம் வந்து நம்ம போய் ஆளை விட்டு அனுப்பலாம் வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்தே ஒரு கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்சிங் போட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஆளை வந்து எதுக்கு உட்கார வச்சு அவங்ககிட்ட நம்ம வந்து உனக்கு வேலை கிடையாது ஒரு வாரத்துக்கு அப்புறம் உனக்கு கம்பெனி வந்து இருக்குது உனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஓ சூப்பர் ஒரு ஆளுடைய ஒரு ஆளுடைய பவர் அது இல்லாமல் தேவையில்லாமல் செலவுகள்லாம் இதில் கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கம்பெனி வந்து ஆமாம் ஜாமம் போடுது. ஆனால் தப்புன்றது வந்து ரொம்ப அழகாக அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து அவர் வந்து விளக்குவார் ஜார்ஜ் க்ளூனி. அந்த கட்டம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ளைட் ட்ராவல் வந்து எப்படி இருக்கும் ஒரு ஃப்ளைட் ட்ராவல் வந்து ஒரு ட்ரெயினில் எப்படி நிற்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஜார்ஜ் க்ளூனி கொடுக்குற அந்த விளக்கம் மிக அற்புதம். இந்த கதை தான் ஒரு வேலையில் ஒரு கம்பெனியில் வந்து இவ்வளோ பேசிட்டு இருந்தேன் அந்த கதையை சொல்ல அப்போ இந்த யார் கதையை சொல்லியடா அப்படின்னா அதான் மேட்ரு. ஒரு வேலை போய் போய் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஜார்ஜ் க்ளூனி ரயன் அவர் வந்து ஒரு கம்பெனியாக போய் வேலையை விட்டு தூக்குறாரு உலகம் சுற்றுவாளிப்பினா இருக்காரு. அவருக்கும் காதல் மலர் இருக்கிறது. கமிட்மெண்ட்டே இல்லாதவனு காதல் மலர் தான் எப்படி இருக்கும் அவன் அந்த காதல் வெற்றி பெற்றானா இல்லையா இப்படி வேலையை விட்டு அனுப்புனா பாவம் சும்மா வருமா அப்படின்ற ஒரு விஷயங்களும் பார்க்கலாம். என் வாழ்க்கையிலும் சில சம்பவங்கள் நடந்தது. நான் நிறைய இடத்துல வேலையை விட்டு வந்திருக்கேன். ஆனால் சிலர் என்னை வந்து கட்டம் கட்டி ஒரு இடத்துல என்னை வேலையை விட்டு அனுப்பணும்னு பார்த்தாங்க. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கொடுமை என்னென்னா அதன் பிறகு அவர்கள் வந்து மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அது கண்ணுகளையும் நான் பார்த்தேன். ஏன்னா உண்மையான உழைப்புக்கு வந்து என்றைக்கா இருந்தாலும் பலன் இருக்குன்றதை வந்து உறுதியாக நம்புவோம். நம்ம மேலே என்ன விமர்சனங்கள் வந்து மறைமுகமான விமர்சனங்கள் வைத்தாலும் அவர்கள் வந்து நிஜம் மிக மோசம் அவர்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து இன்னொரு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம்.
ஸோ இந்த படத்தில் இந்த வேலையை விட்டு அனுப்புறதுக்காக ஒரு 300 பேர் 150 பேர் 200 பேர் அப்படின்றத வந்து எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணி பேசுகிற பேசி அனுப்புறது தான் அவருடைய வேலை. தொண்டை தண்ணி காஞ்சி போயிடும். அவன் கேட்பான், ஏய் எனக்கு இப்போ 2 புள்ள இருக்கடா, என்ன கல்யாணம் ஆகலடா, நான் செட்டில் ஆகலடா, இதுக்கு இப்போ வேலையை விட்டு அனுப்பிச்சா என்ன பண்ணுறது, ஏய் 2 புள்ள இருக்கடா, ஒன்றை நம்பி தான் வீடாக வாங்கிட்டேன், டே எனக்கு வந்து 2 செமஸ்டாராக இருக்கடா, நான் 2 வீடு வாங்கிட்டேன்டா, லோன் வாங்கிட்டேன், நான் எப்படி தான் கட்டுறது, டே என் பிள்ளைக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறது. 2 பசங்க அதில் ஒரு அற்புதமான ஒரு வரி சொல்லுவாள், ஒரு பொண்ணை வந்து வேலையை விட்டு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, வேலையை விட்டு போகிறேன்னுவா, இன்னும் இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க, இல்லை என் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பிரிட்ஜ் அங்கேருந்து குச்சி தற்கொலை பண்ணிக்கணும். ஸோ அந்த வேலை என்பதும் அந்த குடும்பம் சார்ந்த மனிதர்களும் அதில் எப்படி வந்து பின்னி பிணைஞ்சிருக்காங்கன்றத கட்சாட்டா பா எக்ஸலண்ட். இந்த 18 வயசு பொண்ணாக வந்து அண்ணா கேண்ட்ரிக் வந்து நாட்டியாலா அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க. துருன்னு இருப்பாங்க, நான் இந்த வாட்டி நான் இந்த கேஸை வந்து டீல் பண்ணுறேன், ஒருத்தனை வந்து நான் வந்து பார்க்குறேன், இப்போ உனக்கு வேலை கிடையாது, ஒரு வாரம் கழிச்சு நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் சரி நீ பண்ணு, சின்ன பொண்ணு தானே, சரி நீ பண்ணு நான் பார்க்குறேன் அப்படின்வா. வாய் லூஸ் டாக்கராக விட்டுக்கிட்டே இருப்பாள். அது எவ்வளோ ஒரு ஒரு விஷயம், ஒரு அழகாக அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரணும், அதை எப்படி வந்து டேக்கலாக ஹேண்டில் பண்ணணுன்ற அனுபவம் சொல்லும். குட்டி பசங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த பொண்ணு வந்து அந்த அந்த கேரக்டர் அந்த நாட்டியால கேரக்டர் வந்து துருன்னு வாய் விட்டுக்கிட்டே இருக்கும், துடிப்பா அப்படி இருந்தும் வந்து அவன் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியதுமே அவன் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக மூட் ஆஃப் பண்ணிட்டு அந்த பொண்ணு போயிடணுமே திரும்ப பார்ப்பா, ஒரு பேர் தான் அடிச்சிருப்பாள், பின்னாடி பார்த்தா அவ்வளோ ஒரு 100 பேர்கிட்ட அவன் கன்வின்ஸ் பண்ணி ஆகணும், அது மிகப்பெரிய மலைப்பத்தரும். ஸோ இந்த மாதிரி கவித்துவமான காட்சிகள் இந்த திரைப்படத்தில் வந்து மிகுந்து இருக்குதுன்னே சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு ஒரு அற்புதமான நடிப்பை வந்து மிக அற்புதமாக வழங்கியிருப்பாங்க. இப்படி ஃப்ளைட்டில் வந்து ஜார்ஜ் குளூனி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமன் அலெக்சாண்டர் அலெக்ஸ் 34 இயர்ஸ் ஓல்டு வீரா ஃபெமிங்கா, அவங்க தான் வந்து இதில் வந்து அந்த பாத்திரம் பண்ணியிருக்காங்க வீரா ஃபெமிங்கா. அவங்க அந்த ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ளே வந்து அவங்கள அந்த ஒரு ஒரு பாரில் வந்து அவங்களுடைய அறிமுகமான சீன், அதன் பிறகு வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிற வந்து ஒரு சின்ன காதல், ஒரு ஒரு 40 கடந்த ஒருத்தவனுக்கு வந்து ஒரு பாலியல் ரீதியாக அவனுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தோணும், அதை எப்படி அவன் வந்து கன்வே பண்ணுவான் அந்த பொண்ணுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து அந்த எஸ்எம்எஸில் வந்து ரொம்ப பண்ணுவாங்க ரெண்டு பேருமே. அதெல்லாம் வந்து இப்போ நம்ம பேச முடியாது, அந்த மாதிரியான ஒரு எஸ்எம்எஸ்லாம் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். 11 மணிக்கு மேலாம் வந்து புத்தங்காந்தி மாதிரிலாம் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியாது, அதில் வந்து காமம் ததும்பி நிற்கும். அவளுக்கு வந்து இலக்குகள் இல்லாமல் இவங்க கூட இருப்பாங்க, இவனுக்கும் இலக்குகள் கிடையாது, ரெண்டு பேருமே ஒரு புள்ளியில் சந்திக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் காமம் கரை போனோண்டு ஓடும். அதை வந்து நைட்டு வந்து அவங்க எஸ்எம்எஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த எஸ்எம்எஸில் இருக்கிற வேடிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சொன்னோம்னா வந்து அந்த நம்ம ஊரில் சொன்னோம்னா அவ்வளோதான், அவன் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மன விகாரத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள், இப்படி இருந்தால் உருப்பிடுமா அச்சா புச்சன்னு சொல்லி டைரக்டரே வந்து காலி பண்ணிட்டு வாங்கலாம். ஸோ ஒரு இரவில் ஒரு 45 வயது கடந்த ஆள் அவனுக்கு வந்து ஒரு பெண் அனுப்பி அவனுக்கு என்ன அனுப்புவான், அவங்க ரெண்டு பேருமே சிக்ஸ் வச்சுக்கிட்டாங்க, அவன் என்ன அனுப்புவான், அதுதான் அனுப்புவான். ஸோ அதை மிக அழகாக இந்த திரைப்படத்தில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு சீன் அதாவது ஃபேமிலியோடு தான் பார்க்கலாம், ஆனால் ஒரே ஒரு சீன் ஒன்று இருக்கும் அந்த டைமில் மட்டும், இவங்க ரெண்டு பேரும் அந்த பிஸ்னஸ் உமனும் இவங்களும் வந்து அந்த பார் சந்திச்சுட்டு போனதுமே அந்த சீன் வரும், சின்ன சீன் தான், ஆனால் வந்து பெருசாக தெரியாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பட் அனைத்து கணவன் மனைவியும் வாழ்க்கையை பற்றிய புரிதல் உள்ள அதாவது வாழ்க்கை மீது காதல் கொண்டவர்கள் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும், பார்க்கணும் இந்த படத்தை. ஏன்னா ரேனுடைய கேரக்டர் வந்து அப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பு, அவனுக்கு வந்து இலக்குகளே கிடையாது, அதாவது எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்கவே கூடாது, அவன் வந்து இத்தனைக்கும் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சர் வேற பேக் பேக் அப்படின்னு ஒரு பேக் ஒன்று வச்சுருப்பான், பேக்கில் நம்ம பின்னாடி மாட்டிக்கிறோம் இல்லையா, அந்த பேக் ஒன்று வச்சுப்பான். அந்த பேக்கில் வந்து என்ன எக்ஸ்பிளேஷன் பண்ணுவான்னா, இதை பாருங்கள் நீங்கள் எந்தளவுக்கு வெயிட்டை ஏற்றுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கை சுமையாக இருக்கும், எந்தளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கை இனிமையாக இருக்குன்ற மாதிரி பேசுவான். அதனால் வந்து அவனுக்கு வந்து அவனோட வாழ்க்கையில் வந்து ரேனுடைய வாழ்க்கையில் வந்து கல்யாணம் கமிட்மெண்ட்டு எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து அவன் குடும்பத்தையே வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவனுடைய இலக்கு என்னென்னா 10 மில்லியன் மைல்ஸ் பறக்கணும் அப்படின்றது தான். அது வந்து 7 பேர் இதுக்கு முன்னாடி பறந்துருக்காங்க, அது வந்து 7வது ஆளாக நம்ம வந்து ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அவன் பறப்பான். ஏன்னா அவ்வளோ ட்ராவல், அப்படி பறக்கிறவனுக்கு ஒரு காதல் வருகிறது, அந்த காதல் என்னவானது, எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதை விட அவன் தங்கச்சிக்கு வந்து அண்ணங்காரன் வந்ததை வந்து அவளுக்கு தாங்க முடியாது, அவ்வளோ சந்தோஷம், ஏ எப்படா வந்த எங்கேயோ சுற்றிட்டு போன பார்த்தா வந்துட்டியாடா, ரைட் ஓகே. சரி இவனுக்கு வந்து அந்த அப்போ தான் அந்த காதல் கணிஞ்சிருக்கும், கணிஞ்சிற டைமில் தங்கச்சி குடும்பம் அப்படின்ற ஒரு அந்த பண்டலுக்குள்ளார வருவான். நாளைக்கு தங்கச்சி கல்யாணம், தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்போ வந்து சரி உன்னை வந்து அப்பா வேற இல்லை, அப்பா வந்து இட்டுன்னு வந்து விடுற பொசிஷனில் நான் ஒன்றா உன்னை வந்து கல்யாணத்துக்கு இட்டுன்னு வந்து விடட்டுமா அந்த ப்ரைடல் சாரியோட.
இல்லை அங்கிள் ஒருத்தர் நிறைய அங்கிள் வந்து என்னை போய் விடுவார். ஸோ இந்த மாதிரி அப்போ நான் யார் அப்படின்னு கேட்பாவா? ஏன்னா அந்த மாதிரி பண்டலே இல்லை, ஊரை ஊராக சுற்றிட்டு இருக்கோம், திடீர் கல்யாணத்து டைமில் உன்னை வந்து இட்டு போய் விடுறேன், என்ன நீ வருவே வரானே தெரியாது, உன்னை எப்படி நான் வந்து கம்மி பண்ண முடியும், ஏற்கனவே கம்மி பண்ணிட்டேன்னு அவன் தங்கச்சி. ஸோ அந்த மாதிரி அந்த பண்டலுக்கு வந்தவன் இந்த காலமும் நேரமும் சூழலும் அவனை எப்படி மாற்றி தள்ளுகிறது, அவன் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை அவன் சந்தித்தான், அவன் திரும்பவும் வந்து அந்த பண்டல்லேருந்து அவன் எப்படி வெளியே வந்தானா போனானா வந்தானான்றது வந்து ஜேசன் ரைட்மேன் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கார். கவித்துவமாக இயக்கியிருக்காருன்னு சொன்னால் அதில் மிகையே இல்லைங்க, அப்படி ஒரு கவித்துவமான. இதில் படம் பார்க்காதவங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எப்பயுமே நான் ரிவ்யூ பண்ணுறப்ப இங்கிலீஷ் படம்லாம் ரிவ்யூ பண்ணும்போது படம் பார்க்காதவங்க தயவுசெய்து படம் பார்த்துருங்க. ஏன்னா நிறைய கதைகளை வந்து நம்ம வந்து பேசுவோம், அதை வந்து திரும்ப திரும்ப பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ரிவீல் பண்ண வேண்டி வரும், ஒரு சுவாரஸ்யத்துக்கு ரிவீல் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த படம் பார்த்தவங்க இதுக்கப்புறம் பாருங்கள், ஏன்னா எல்லாத்துக்குமே நான் ரெண்டு எபிசோடில் கிளைமேக்ஸ்லாம் வச்சு சிலாகிச்சு பேசிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, அந்த பிஸ்னஸ் உமன் கூட வந்து மிங்கிளாவான், ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், தங்கச்சிக்காரிக்கிட்ட போயிட்டு ஃபேமிலி பண்டல், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபீலு, அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டுட்டு சின்ன வயசில் படித்த இடங்கள்லாம் போய் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது அவளை போய் பார்க்கணும்னு திடீர்னு ஒரு தோணும், அதுதான் காதல். டக்குன்னு அடுத்த ஃப்ளைட்டை பிடிப்பா, அவள் என்றைக்கோ சொன்ன அட்ரஸை வச்சு அவள் வீட்டுக்கு போய் இறங்கிடும். பெல் அடிச்சுட்டு எட்டவும் நின்னால் ரெண்டு குழந்தைங்க ஓடிட்டுருக்கோம். ஹூசானி அப்படின்ட்டு புருஷங்காரன் கேட்பான். இவன் அவனை பார்த்துட்டு அல்லண்டு போய் அவனுக்கும் சே நம்ம கேரக்டரே இது கிடையாதுரா, நாம் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு வந்து பார்த்தா அவளுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்குது, அவனுக்கு புருஷன் இருக்கிறான், நான் அவன் மேலே அவனுக்கு அசிங்கமாக இருக்கும். அவன் டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி அவன் தகச்சு போய் நிற்பான், என்ன என்னடா இது, எந்த கமிட்மெண்ட் இல்லாதவன் கூட நம்ம ஊர் ஊராக சுற்றுனா நம்மளுக்கு ஒரு செக்ஸ் தேவையாக இருந்தது, அவன் கூட வந்து நம்ம மிங்கில் ஆனால் இவன் திடீர்னு பார்த்தா வீடு வாசல் வந்து நிற்கிறான் மாதிரி. அதாவது அமெரிக்கவர்களுடைய அந்த வாழ்வு முறையை வந்து மிக அழகாக சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு அதாவது என்னென்னா தேவை வச்சுக்கிட்டேன், வேணான்னா வேணாம் அவ்வளோதான், ஏய் வெர்ஜின்ஸாக சும்மா விடாதீங்க, உனக்கு வந்து ஒரு வழிபடு பண்ணிவிடுவான் அப்படின்ற மாதிரி சாபம்லாம் அங்கே கிடையாது, நடிப்பே கிடையாது, பிடிக்கலாம் டிவோர்ஸ் அவ்வளோதான். ஸோ அற்புதமான அந்த சீனு, அவசியம் கண்கலங்க வைக்கிற சீன் அது. அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் அந்த காதல் ஒரு கவுக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த நிறைய பிரச்சனைகளை சந்தித்த அந்த நடாலியா வந்து வேலையை விட்டு வேறு வேலைக்கு போவான், அதுக்கு வந்து அவன் ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள். அதன் பிறகு வந்து பிஸ்னஸ் கிளாஸ் இதில் வந்து பறந்து போகிறப்ப, அதாவது எந்த ஒரு ஹில்டன் ஹோட்டலாக பெரிய ஹோட்டலில் வந்து எல்லோரும் க்யூவில் செக்இன் நிற்கிறப்ப டக்குன்னு போய் காமிச்சிட்டு உள்ளார போகிற அளவுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கஸ்டமர் அவன் ரேன். அதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்து அவனுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, கடைசி நிமிஷத்தில் போனாலும் போக முடியும். அதை விட அவன் அழகாக சொல்லுவான், ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்க்கணுமான்றது ரொம்ப அழகாக சொல்லுவான். ஏஷியன்ஸ் பின்னாடி போய் க்யூவில் வந்து ஏஷியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி நிற்கணும், ஏன்னா அவங்க வந்து வெயிட்டை வந்து அதிகமாக எடுத்துன்னு போக மாட்டாங்க. அதன் பிறகு வந்து வயசானவங்க பின்னாடி நிற்கக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து செக்இன் பண்ணுறப்போ ஒவ்வொரு விஷயமா எடுத்து வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வந்து பரபரப்பாக எதுவும் பண்ண போகிறதுலாம் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அப்புறம் கை குழந்தை வச்சுருவங்க பின்னாடி போகாத, அவளுக்கு வந்து குழந்தைய பார்த்துக்கிறது அவளுக்கு நேரமாக இருக்கும், அதனால் அந்த க்யூ நகரே நகராது, அவளுக்கான குழந்தைய பார்த்துக்கிறது பேக் எடுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப க்யூ வந்து ரொம்ப பொறுமையாக போகும். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த நடாலியாக வந்து அவன் வந்து சொல்கிறான் அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். அதை விட இந்த திரைப்படத்தினுடைய கேமராமேன் வந்து எரிக் ஸ்டீல்பர்க், சான்ஸே கிடையாது. அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு லேண்ட்மார்க் இருக்கும், ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு லேண்ட்மார்க் இருக்கும், அதெல்லாம் என்னென்னா இப்படி இருக்கும், ஒரு ஒரு லாங் ஷாட்டு ஒரு ஏரியல் ஷாட் இருக்கும், பட் அந்த ஊருக்கே இல்லாத ஒரு லாங் ஷாட் ஏரியல் ஷாட்டை வந்து ரொம்ப அழகாக கவித்துவமாக அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வச்சு அதில் வந்து அந்த ஊரோட பேரெலாம் போட்டு ரொம்ப மாண்டேஜ் ஷாட்ஸ் தான், அதெல்லாம் ரொம்ப அழகாக படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. எடிட்டிங் வந்து டனாயி கலிபுமேன் அவர் தான் எடிட் பண்ணியிருக்காங்க அந்த படத்துக்கு. எஸ்பெஷலி ஜார்ஜ் க்ளூனி வந்து அவன் வந்து அந்த கிளம்புறப்ப, அதாவது பேக் பண்ணிவிட்டு கிளம்பி அதை செக்இன் பண்ணுறப்ப ஏர்போர்ட்டுக்குள்ளார போய் டக்குன்னு கோட்டை எடுத்து வைக்கிறது, டக்குன்னு பர்ஸ் எடுத்து வைக்கிறது, ஃபோன் எடுத்து ஒரு இதில் ஒரு டப்பாவில் வைக்கிறது, ஷூ வந்து ஒன் பெண் ஒரு ஷூ இருக்கும், அந்த ஷூவை கேரக்டர் ஸ்டைலு அதை தூக்கி அதை வைக்கிறது சான்ஸ் இல்லை. அந்த எடிட்டிங் வந்து அவள் பேக் பண்ணுறது எடிட்டிங் ஸோ ஆசம் அண்ட் குட். எடிட்டிங் வந்து கற்றுக்குறவங்க அந்த எடிட்டிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் அப் இன் த ஏர் திரைப்படம், வாழ்வில் தவறக்கூடா விடக்கூடாத படம், கான்வர்சேஷன் படம், அந்த ஆக்ஷன் மூவி கிடையாது, பட் உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய அந்த இது கிளைமேக்ஸ் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, ஆனால் ஃபண்டாஸ்டிக் கிளைமேக்ஸ் என்ன பொறுத்தவரை அற்புதமான கிளைமேக்ஸ், அதை விட அந்த கிளவுட்ஸுக்கு நடுவில் கேமரா ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற பாருங்கள் கிளைமேக்ஸ். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் மூவி, கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம்.
கண்டிப்பாக பார்த்த திரைப்படம் படம், மனித உணர்வுகளை மிக அழகாக சொன்ன ஒரு திரைப்படம். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல திரைப்படங்களை நாம் வந்து பார்க்கலாம், ரசிக்கலாம், உங்களுக்கு தெரிவிக்கலாம். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம் அல்லது வேறு ஏதாவது உயிரியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, உங்களுக்கு ஜாக்கி ஷேக்கர், நன்றி, வணக்கம்.